அன்பார்ந்த ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் ஆசிரியை அனுஷியா மிஸ் பேசுறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மாணவர்களே உங்கள் நலனுக்காக நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் சென்ற இயல் முழுவதும் நாம் எதை பற்றி படித்தோம் உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா சென்ற இயல் முழுவதுமே ஒவ்வொரு பாடமும் நமக்கு கடலையும் கப்பலையும் நினைவுபடுத்தியது ஞாபகம் இருக்கிறதா மாணவர்களே அதே போல் இந்த இயல் முழுவதும் நாம் படிக்கப் போகுவது கல்வியை பற்றி தான் கல்வியோட அவசியம் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி தான் இந்த இயல் முழுவதும் நாம் படிக்கப் போகிறோம் இப்பொழுது நாம் படிக்கவிருக்கும் அந்த பாடத்தின் தலைப்பு அழியா செல்வம் அப்படின்ற பாடத்தை பற்றி தான் நாம் படிக்கப் போகிறோம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கின்றனர் மாணவர்களே ஆனால் அவை களவு போகக்கூடியதாகவும் அழியக்கூடியதாகவும் இருக்கின்றது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய உண்மையான செல்வம் என்ன சிறந்ததும் அழியாததுமான செல்வம் என்னவாக இருக்க முடியும் அதை பற்றிதான் இந்த பாடப்பகுதியில் நாம் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் நாளடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும் இந்நூல் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று இது நானூறு வெண்பாக்களால் ஆனது இந்நூலை நாலடி நானூறு என்றும் நாலடி நானூறு அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா இந்த நூல் முழுவதுமே நான்கு நான்கு அடிகளாகவே இருக்கும் அதனால தான் நாலடி நானூறு அப்படின்னு சொல்கிறாங்க இது நானூறு வெண்பாக்களால் ஆனதனால அந்த நானூறுங்கிற பேரும் நான்கு நான்கு அடிகள் இருப்பதனால நாலடி அப்படிங்கிற பேரும் வந்துச்சு வேளாண் வேதம் என்றும் அழைப்பர் திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை தான் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள் மாணவர்களே ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் மாணவர்களே நாம் செய்யுள் பகுதிக்குள் செல்வோம் வைப்புலி கோட்படா கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வல்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பெற்ற இந்த நாளடியார் செய்யுளில் இந்த நான்கு வரி மனப்பாட பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மீண்டும் ஒரு முறை இதை நான் படித்து காட்டுகிறேன் நன்றாக கவனியுங்கள் மாணவர்களே வைப்புலி கோட்படா வாய் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வள்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற இந்த பொருளை பார்க்கலாம் வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம் அப்படின்னு அர்த்தம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் அதாவது வாய்த்தேதீர்க் அதை ரெண்டா பிரிச்சா வாய்த்து பிளஸ் ஈயில்னு அர்த்தம் வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சை அப்படின்னா கல்வின்னு அர்த்தம் வாருங்கள் மாணவர்களே இந்த பாடலுக்கான பொருளை நாம் பார்க்கலாம் இந்த காலத்தில் நிறைய பேர் தங்கள் பிள்ளைகளுக்கு பணத்தை சேர்க்கிறார்கள் மாணவர்களே சொத்துக்களை சேர்க்கிறார்கள் நிறைய பொருட்களை சேர்க்கிறார்கள் கல்வியை பொருள் போல் வச்சிருந்தாலும் அது பிறரால் எடுத்துக்கொள்ளப்படாது இப்போது நீங்கள் நிறைய பொருள் வச்சுருக்கீங்கன்னா அதை கூட வந்து எடுத்துட்டு போகலாம் நம்ம நிறைய நகைகள் வச்சுருந்தா அதை கூட பிறர் என்ன செய்யலாம் எடுக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கல்வியை அது போல் யாராவது எடுத்துகிட்டு போக முடியுமா முடியாது அது மட்டும் இல்லாமல் நீங்களாக அடுத்தவர்களுக்கு அந்த கல்வியை கொடுத்தாலும் அது உங்கள்கிட்டேருந்து குறைவுபடுமா படாது அதாவது நீங்கள் பிறருக்கு கற்றுக் கொடுத்தால் பாடங்களை கற்றுக் கொடுத்தால் அதுதான் கல்வி தருவது அதுபோல் கல்வியை நீங்கள் பிறருக்கு நம்மளாக அந்த வாய்ப்பை பிறருக்கு நம்ம கொடுக்கும்போது கூட நம்மள்டேந்து இருக்கக்கூடிய கல்வி நம்ம கொடுத்தா குறையப்படாது இப்போ நீங்கள் பத்து ரூபா வச்சிருந்தீங்கன்னா அதில் யாராவது ஒரு அஞ்சு ரூபா நீங்கள் யாருக்காவது கொடுத்துட்டிங்கன்னா மிச்சம் உங்கள்ட்ட ஐந்து ரூபாய் தான் இருக்கும் அதே போல் உங்கள்கிட்ட நிறைய கல்வி இருக்குது அந்த கல்வியை பிறருக்கு நீங்களே கட்டுக் கொடுக்குறீங்க அப்படி இருக்கும் போது உங்களுடைய கல்வி குறைவுபடுமா குறைவுபடாது சொல்ல போனால் இன்னும் மெருகேற்றப்படும் அது அது போல இப்போ ஒரு அரசன் என்பவன் யார் அரசனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் அந்த மக்கள் எல்லாருமே வசிப்பார்கள் அரசன் நினைத்தால் அடுத்த நாட்டோட ஒரு போரிட்டு அந்த நாட்டை கூட வென்று தன்வசப்படுத்த கூடிய ஆற்றல் வந்து அந்த அரசனுக்கு உண்டு ஆனால் அப்படிப்பட்ட மிக்க சிறப்பினை உடைய அரசனாலும் கவர தான் மாணவர்களே கல்வி உங்கள்கிட்ட கல்வி இருந்துச்சுன்னா அந்த அரசனால அதை எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா முடியாது அந்த அரசன் எடுத்துக்க முடியுமா முடியாது அதுபோல ஒருவர் தம்முடைய குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்விதான் மாணவர்களே நம்மள்கிட்ட இருக்கிறதையும் அடுத்தவங்க எடுக்க முடியாது நம்மளா கொடுத்தாலும் அது குறைவுபடாது எப்பேற்பட்ட ஒரு அரசனாக இருந்தாலும் அதை நம்மள்டேந்து வாங்க முடியாது அப்போ ஏழையா இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு மனிதன் தன் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய ஒரே செல்வம் கல்வி மட்டும்தான் மாணவர்களே அந்த கல்வி செல்வத்தின் அவசியத்தை பெற்றோர்களும் சரி நீங்களும் சரி உணர வேண்டும் அந்த மாதிரியான ஒரு கல்வியை தான் நம் பெற்றோர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு நமக்காக தந்து கொண்டிருக்கிறார்கள் அதை உணர்ந்து நாம் அந்த கல்வியை முழுமையாக கற்றால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற முடியுமாணவர்களே மற்ற எவையுமே செல்வம் கிடையாது நீங்கள் கல்வியை மட்டுமே தலையாய செல்வமாக எடுத்துக்கொண்டு இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இந்த வயதில் நல்ல முறையாக படித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் மாணவர்களே நீங்கள் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன் மாணவர்களே இந்த செயலின் மூலமாக அழியாத செல்வம் கல்வி என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் மீண்டும் அடுத்த காணொளி வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி